நவகோல் மகிழ்ந்து நன்மை அளித்திட வேண்டும். தெரியாததும் தெரிந்ததும். இதுல இப்ப ராசி சக்கரத்துல எட்டாவது ராசின்னு சொல்லக்கூடிய விருச்சிக ராசி பத்தி நம்ம இப்ப பார்க்க போறோம். இந்த விருச்சிக ராசிக்கு ராகு கேது பயிற்சி பலன் எப்படி இருக்குன்றது பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி 2019 புத்தாண்டு ராசி பலனுக்கு ஆதரவு அளித்த 15 லட்சம் ஜோதிட அன்பர்களுக்கும், குறிப்பாக 1,95,000 நண்பர்கள் விருச்சிக ராசி நண்பர்களுக்கு சிறப்பு நன்றியும் சேர்த்து எங்களோட மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறோம். நன்றி, நன்றி, நன்றி. இப்ப விருச்சிக ராசிக்கு எப்படி இருக்குன்றத பார்ப்போம். முதல்ல இதை பார்க்கறதுக்கு முன்னாடி, இந்த ராகு கேது பயிற்சி பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்க ஒரு சின்ன குறிப்பை தெரிஞ்சுக்கிட்டு பாத்தீங்கன்னா ரொம்ப சந்தோஷமா இருக்கும். உங்கள் ஜாதகத்தில் ராகு அல்லது கேது நீச்சமாகவோ பகையாகவோ இருந்தால், ஒண்ணு. ரெண்டாவது, உங்களுக்கு ராகு திசையோ கேது திசையோ நடக்கும் காலமா இருந்தால், மூன்று. வேற எந்த திசை நடந்தாலும் அதில் ராகு புக்தியோ கேது புக்தியோ நடக்கும் காலமா இருந்தாலும் இந்த ராகு கேது பயிற்சி பலன் முழுமையாக பலனை தராது. நம்பர் ஒன். நம்பர் டூ, இத்துடன் எங்களோட கால தர்ப தோஷம்ன்ற வீடியோ லிங்க் உங்களுக்கு இதுல வரும். அதையும் ராகு காலம் யமகண்டம் எப்படி பாக்குறதுன்ற வீடியோ லிங்க்கும் இதுல வரும். அதையும் சேர்த்து பாத்தீங்கன்னா இந்த 18 மாத காலம் திறம்பட செயல்பட இந்த வீடியோ உங்களுக்கு உதவி செய்யுன்றத சொல்லிட்டு, உங்களோட குணாதிசயம் எப்படி இருக்கும், அப்படியே ராகு கேது பயிற்சி பலன் உங்களுக்கு எப்படி இருக்கும்ன்றத ஒரு ரவுண்ட் பார்ப்போம். இவர்கள் பலர் திறமையான நிபுணர்களாக இருப்பார்கள், அபாரம் செயல் திறமை கொண்டவர்கள். எவராலும் செய்ய முடியாத வேலைகளை கூட இவர்கள் மிக சாதாரணமாக செய்து விடுவார்கள். மிக கூர்மை உடையவர்கள், நல்ல நிர்வாகத்தனம் கொண்டிருந்தாலும் எதிலும் அவசர புத்தியும் கொஞ்சம் அலட்சியம் கொண்டவர்கள். அடுத்தவர் குறைகளை சமயம் பார்த்து சாலையாக பேசுவதில் வல்லவர்கள். பழிவாங்கும் எண்ணம் கொண்டவர்கள். கொஞ்சம் தைரியம் குறைவாகத்தான் இருப்பார்கள் என்றாலும் அதை ஒருபோதும் வெளிக்காட்டி கொள்ள மாட்டார்கள். இவர்களுக்கு தனிமை ஒரு தண்டனை என்பதால் எப்பொழுதும் நண்பர்கள், உறவினர்கள் அல்லது அடுத்தவர்கள் என்று யாரையாவது நம்பி வாழ்வதுதான் விருப்பம். காம உணர்வு கொஞ்சம் கூடுதலாக உடையவர்கள். நல்ல செலவாளிகள். சேமிப்பு எண்ணம் இல்லாதவர்கள். தாய் தந்தையுடன் உறவு வலுப்பெறுவது கிடையாது. அதே சமயம் பெற்றோர்களிடம் மரியாதை கொண்டிருப்பார்கள். ஆனால் இவர்களால் அவர்களை ஆதரிக்க இயலாது போவார்கள். எப்பொழுதும் இவர்களுக்கு எதிரிகள் அதிகமாக இருப்பார்கள். அதே போல் எவ்வளவு சம்பாதித்தாலும் கடன் கொண்டேதான் வாழ்க்கையில் வாழ்வார்கள். பேச்சு கடினமானாலும் மனதில் ஒன்றும் மறைத்து வைக்க தெரியாதவர்கள். இப்படி இருக்கிற உங்களுக்கு விருச்சிக ராசிக்கு இப்ப எப்படி இருக்கு? ஆனா இப்ப ஆக்சுவலி ஜென்ம குரு குரு பகவான் ராசியிலையும், ராகு பாக்கியஸ்தானம் சொல்லக்கூடிய 9வது இடத்துலயும், சனி பகவான் தனவாக்கு என்ற ஸ்தானம் சொல்லக்கூடிய 2வது இடத்துலயும், கேரு தைரிய வீரிய ஸ்தானம் சொல்லக்கூடிய 3வது இடத்துலயும் இப்ப இருக்காரு. இப்போ கரண்ட் இந்த 13/2/2019 அன்று ராகு பகவான் அட்டம ஆயுள் தானம் சொல்லக்கூடிய 8வது இடத்திற்கும், கேது பகவான் தன வாக்கு குடும்பத்தானம் என்ற 2வது இடத்துக்கும் மாறுவார். இது இல்லாம 23/11/2019 அன்று குரு பகவான் தன வாக்கு குடும்பம்னு சொல்லக்கூடிய 2வது இடத்துக்கு மாறி ஆட்சி ஆவார். ஆனா அது ஒரு பெரிய சிறப்பு, மார்ச் 10வது தேதியை குரு அதிச்சாரம் பெற்று அந்த இடத்துக்கு வந்துருவார். 2வது இடத்துக்கு வந்து திரும்பி பேக் வருவார். இருந்தாலும் அந்த காலகட்டம் நமக்கு நல்லா இருக்கும் அப்படின்றத நீங்க நினைச்சுக்கணும். ராகு கேது அனுகூலமற்ற நிலையில் இருந்தாலும் 5, 7, 9 பார்ப்பதால் எந்த சூழ்நிலையையும் சாதகமாக்கும் வைராக்கியம் உண்டாகும். ஏற்கனவே உங்களுக்கு அதிகம் இது. இதனால் துணிந்து செயல்படும் மனப்பக்குவம் உண்டாகும். செயல்களில் தன்னம்பிக்கையும் மன தைரியமும் உண்டாகும். தலைமை ஏற்கும் தகுதியும் அதற்குண்டான ஆதரவும் கிடைக்கும். தொழில் வியாபாரம் செய்பவர்கள் பெரிய முதலீடுகளை ஈடுபடுத்தி செய்ய நினைக்கும் புதிய முயற்சிகளில் கவனமுடன் செயல்படுவது நல்லது. உத்தியோகத்தர்களுக்கு வேலை பளு அதிகரித்தாலும் கிடைக்க வேண்டிய உயர்வுகள் தடையின்றி கிடைக்கும். பண வரவுகள் தேவைக்கேற்றபடி இருக்கும். கணவன் மனைவி இடையே சிறு சிறு கருத்து வேறுபாடுகள் தோன்றி மறையும். குடும்ப ஒற்றுமை சிறப்பாகவே இருக்கும். சொந்த வீடு வாகனம் வாங்கும் யோகமும் அதனால் கடன்களும் உண்டாகும். உற்றார் உறவினர்கள் ஓரளவுக்கு அனுகூலமாக செயல்படுவார்கள். வெளிவட்டார தொடர்புகள் விரிவடையும். பல பொது நல காரியங்களில் ஈடுபடுவீர்கள். திருமண சுப காரியங்களுக்கான முயற்சிகளில் தடைகளுக்கு பின் அனுகூலம் உண்டாகும். தேவையற்ற பயணங்களை தவிர்ப்பது, ஆரோக்கிய விஷயத்திலும் கவனமுடன் இருப்பதும், உடன் பணிபுரிபவர்களை அனுசரித்து நடப்பதும் உத்தமம். பண வரவுகள் தேவைக்கேற்றபடி இருந்தாலும் எதிர்பாராத வீண் செலவுகள் உண்டாகும். முடிந்தவரை ஆடம்பர செலவுகளை குறைத்துக் கொள்வது நல்லது. கணவன் மனைவியிடையே கருத்து வேறுபாடுகள் உண்டாகக்கூடிய காலமும் என்பதால் விட்டு கொடுத்து அனுசரித்து நடப்பது நல்லது.
உற்றார் உறவினர்கள் மூலம் எதிர்பாராத உதவிகள் கிடைக்க பெறும், சுபகாரியங்கள் நடக்க சற்று தாமதம் ஆகும். வாக்கில் கவனம் தேவை, சொல்லில் கண்ணியம் வேண்டும். அளவெடுத்தார் போல் பேசும் பேச்சு அமையக்கூடும், அது நன்மையை பயக்கும். எதிரிகள் பகைமையை மறப்பார்கள், பகைவர் பணியும் நிலை உண்டு. குரு மாறி வரும்போது, ரெண்டு ஜென்ம குரு போய் இரண்டாம் இடத்துக்கு வரும்போது, இந்த மார்ச் 10 அதிகாரம் வரும்போது இதெல்லாம் நடக்கும். சிங்கத்தை கண்ட யானைகள் அலறி ஓடுவது போல் பகையவர்கள் அஞ்சும் பாக்கியமும் உண்டு. சிறிய அளவில் செய்யக்கூடிய நடைமுறை வியாபாரம் இவை கூட பாதிப்பு அடையலாம். சிலர் முன்னனுபவம் பெற்றிருந்தால் இத்தகைய தொழில் கவனமுடன் செய்து வருவது நல்லது. இந்த பரம்பரையாத தொழிலுக்கு எந்த பிரச்சனையும் வராது. நார்மலா ஈடுபடும் காரியங்கள்ல கொஞ்சம் பெருமிதம் கொடுக்கும், நல்லா செய்வீங்க, அதுவே உங்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்கும். அதுல எல்லாம் நம்ம கொஞ்சம் பேப்பர் பண்ணிக்கணும், உங்களை நீங்களே பேப்பர் பண்ணிக்கோங்க. ஆலய விழா, கோவில் விழா போன்றவற்றில் ஈடுபட மனம் விருப்பம் உண்டு, கொஞ்சம் ஸ்ட்ரெத் எடுத்து செய்யுங்க. இப்ப பணம் இல்லையாப்பா, நான் எப்படி பாதுக்கு போய் நிக்கிறதுன்னு சொல்லி பாக்காதீங்க. முதல்ல உங்க பிரசன்ஸே பிரசன்ட்டு. அப்புறம் இந்த வண்டி கிண்டி வாங்கும்போது கொஞ்சம் பழைய வண்டியா வாங்க வேண்டிய ஒரு நிலைமை நிர்பந்தம் வரும் உங்களுக்கு. ஆனால் அதையும் பார்த்து வாங்கிங்க. செகண்ட் ஹேண்ட் வண்டி வாங்கும்போது இந்த ஆர்டிஓ ப்ராப்ளம்லாம் இல்லாமல் ட்ரான்ஸ்ஃபர் சர்டிஃபிகேட்லாம் கரெக்டாக இருக்கா, இன்சூரன்ஸ்லாம் கரெக்டாக இருக்கா, இந்த டெலிவரி செலான்லாம் கரெக்டாக வாங்கிக்கங்க. இந்த வீடெல்லாம் கொஞ்சம் சீரமைக்கிற மாதிரி இருக்கும். அப்படின்னா நீங்கள் அங்கே ஆளை விட்டுட்டு வந்துட்டு இங்கே உட்காந்துக்கிட்டு நான் ஆளை விட்டுட்டு பணத்தை சாமான்லாம் வாங்கி போட்டேன் ஏமாத்திட்டான்னு சொல்லாதீங்க. உங்களால் அங்கே உட்காந்து 10 நாள் செய்ய முடியும், 15 நாள் லீவை போட்டுட்டு போய் செய்ய முடியும்னா அந்த வேலையை செய்யுங்க. ஆனால் செய்வீங்க, செய்யணும். அது ஒரு விரயமா இருக்கும், ஆனால் சுப விரயம் தானே. என்னைக்கு இருந்தாலும் நீங்கள் தான் பண்ணி ஆகணும். அதெல்லாம் பார்த்து பண்ணிக்கோங்க. இப்படி சில விஷயங்களெல்லாம் நீங்கள் நல்லபடியாக பண்ணிட்டு கொஞ்சம் பேச்சை மட்டும் குறைஞ்சிக்கிட்டீங்கனாலே எல்லா நிலையும் எதுவாக இருந்தாலும் எழுதிக்குங்க, லெட்டரில் எழுதுங்க, எஸ்எம்எஸ் பண்ணுங்க. பேச்சை குறைச்சி வாயில் பேசுறதோட எஸ்எம்எஸ் சேட்டு அது மாதிரி பண்ணுங்கள். காலத்துக்கு ஏற்ப நம்மளும் மாறிக்கங்க, ரொம்ப நல்லா வரும். இதில் பார்த்தீங்கன்னா விசாக 4 பாதமும், அனுஷம் 1, 2, 3, 4 பாதமும், கேட்டை 1, 2, 3, 4 பாதங்களும் இந்த விச்சிகராசியில் வரும். விசாக 4 பாதத்துக்கு வந்து மனோதைரியம் அதிகரிக்கும், எல்லா காரியங்களும் சாதகமாக நடந்து முடியும், எல்லா இடங்களிலும் மரியாதையும் கௌரவம் அதிகரிக்கும், எல்லா தரப்பினரிடமிருந்தும் ஆதரவு கிடைக்கும், நன்மை தீமைகளை பற்றி கவலைப்படாமல் தலை நிமிர்ந்து நடப்பார்கள், தொழில் வியாபாரம் முன்னேற்றம் அடையும். அனுஷம் தொழிலில் இருந்து வந்த போட்டிகள் குறையும், தொழில் தொடர்பான தகராறுகள் நீங்கும், எதிர்பார்த்த லாபம் கிடைக்க பெறுவீர்கள், கடன் பிரச்சனை தீரும். உத்தியோகத்தில் இருப்பவர்கள் நிர்வாக திறமை வெளிப்படும், மேல் அதிகாரிகள் ஆதரவு கிடைக்கும், எழுத்து தொழிலில் இருப்பவர்கள் முன்னேற்றம் அடைவீர்கள். கேட்டை குடும்பத்தில் சுபகாரிய நிகழ்ச்சிகள் நடக்கும், திருமண தொடர்பான பேச்சுவார்த்தை சாதகமான பலன் தரும், கணவன் மனைவிக்கிடையே சந்தோஷம் நிறையும், பிள்ளைகளுக்காக செய்யும் பணிகள் திருப்தி தரும், அக்கம் பக்கத்தில் இருப்பவருடன் இருந்த தகராறுகள் நீங்கும், பெண்களுக்கு நீங்கள் செய்யும் காரியங்களுக்கு எல்லா தரப்பினரிடமிருந்தும் ஆதரவு கிடைக்கும். அதிர்ஷ்ட திசைகள் கிழக்கு வடக்கு, அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நீலம், அதிர்ஷ்ட எண் 3 மற்றும் 5. நோயின் அறிகுறிகள், 8 ராகு உடல் சோர்வு சோம்பேறித்தனம் அசதி கொடுப்பாங்க, அதே சமயம் 2 கேது வாய் நாக்கு தொண்டை பல்லு போன்றவற்றின் பாதிப்புகள் ஏற்கனவே இருந்தால் அது அதிகமாகும். குரு இருக்கேன்னு அஜாக்கிரதையா இருந்து விடாதீங்க. குரு வியாதியை குறைக்க மாட்டாரு, ஸ்டேட்டஸ்கோன்னு சொல்லக்கூடிய இடத்துல அப்படியே நிறுத்துவாரு. பரிகாரம், சீக்கிரம் எழுந்து குழந்தை அளவு நடைப்பயிற்சி மற்றும் எக்ஸசைஸ் செய்து வாங்க. கேதுக்காக ஞாயிற்றுக்கிழமைகள் அட்லீஸ்ட் இந்த ஞாயிற்றுக்கிழமையில ஒரு ஃபுல் டே 6 AM to 6 PM மௌனம் இருங்க. இந்த மௌன விரதம் இருந்து பழகிட்டீங்கன்னா ஒரு எந்த விஷயத்தை கூட இந்த ஏன்னா 2 கேது அதெல்லாம் சொல்றாங்களோ நம்ம சொல்ற வார்த்தையினால பிரச்சனை பெருத்திரும். நீங்கள் சாதாரணமாக சொல்லுவாங்க, நீங்கள் சாதாரணமாக சொல்ல மாட்டீங்க, கொஞ்சம் சர்காஸ்டிக்காக சொல்லுவீங்க. இருந்தாலும் அதை வந்து நம்ம குறைக்கிறதுக்கு என்ன வழினா, ஒரு நாட்டிகமாக 6 AM to 6 PM 6 AM to 6 PM மௌனம் விரதம் இருந்தீங்கன்னா ரொம்ப நல்லா வந்துடுவீங்க. இது இல்லாமல் ஏதாவது உங்களுக்கு தான் நிறைய சாமியாரை பிடிக்கும், நிறைய மகான்களோட தொடர்பு வச்சுருப்பீங்க, ஏதாவது ஒரு மகானோட தொடர்பு எடுத்து மகானோட கொள்கையை ஒரு 4 எழுதி அதை ஃபாலோ பண்ணுங்க, இம்ப்ளிமெண்ட் பண்ணுங்க. தயவு செஞ்சு அது பண்ணிங்கனாலே உங்களுக்கு எல்லா மாற்றமும் வந்துடும். மகான்கள் உங்களை கண்டிப்பாக ஜீவ சமாதிக்கு போங்க, சுற்றுங்க. அந்த போகிற அன்னைக்கு யார் அவருக்காகவாத ஒரு மௌனம்னு சொல்லுங்கள். அது மாதிரிலாம் இருந்து பார்த்தீங்கன்னா மௌனம் பரமானுகூலம் நம்ம இதில் சொல்லுவாங்க, நம்ம லங்கனம் பரம ஔஷதம் சொல்லுவாங்க. பட்னியோட சிறந்த மருந்து கிடையாது, மௌனத்தை விட சிறந்த பிரச்சனை தீர்க்கிற ஒரு ஆயுதம் வேறு எதுவும். மௌனம் பரமானுகூலம், அனுகூலத்திலே பரம அனுகூலம். நீங்கள் மௌனமாக இருந்தீங்கன்னா எல்லா நலனையும் அடைவீங்க. இதோட எங்களோட கால சர்ப தோஷம் அப்படின்ற வீடியோவையும் இந்த ராகுகால யமகண்டன்ற வீடியோவையும் சேர்த்து பார்த்து எல்லா நன்மைகளும் அடைய வேண்டும்னு சொல்லி கேட்டுக்கிறோம். மகாலட்சுமியோட அருள் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கட்டும். நன்றி, நன்றி, நன்றி.